நடு ராத்திரி யாருமே இல்லாத இடம், நீங்க மட்டும் ஒரே ஒரு ஆளு பஸ்ல தனியா போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பஸ்ல அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா எவ்வளவு திகிலா இருக்கும்ல? அது மாதிரி நடந்த ஒரு திகில் ஸ்டோரியை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். பஸ் நம்பர் 375. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே போல நிறைய பேர் அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணாம இருக்கீங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு இட்ஸ் மீ விக்கி. இந்த பஸ் யான்மிங் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜிங் ஷான் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும். அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப் இந்த பஸ்ஸுக்கு. இந்த ஸ்டோரி நடந்ததா சொல்ற வருஷம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 14, 1995. இது நடந்த இடம் வந்து சைனால. இப்போ நம்ம ஊருள்ளேயே ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறதுக்கு எப்படி வந்து ஒரு லோக்கல் பஸ் இருக்குமோ அது போல ஒரு லோக்கல் பஸ் தான் இது. பஸ் நம்பர் 375. ஸோ அன்னைக்கு நைட் வந்து இந்த பஸ் வந்து கிளம்பி வந்து வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்ல வந்து ஒரு லேடியும் ஒரு ஒரு யங் மென் வச்சுக்கோங்களேன், என் வயசு ஆளு வச்சுக்கோங்களேன், அவரும் வந்து அந்த பஸ்ல ஏறுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த யங் மென் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு 2-3 சீட் பின்னாடி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்த ஸ்டாப்ல வந்து ஒரு கப்பல் ஏறுறாங்க அந்த பஸ்ல. ஸோ கப்பல் வந்து இந்த லேடிக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல அந்த கப்பல், அப்புறம் வந்துட்டு இந்த வயசான அம்மா, அப்புறம் இந்த சின்ன பையன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கலெக்டருக்கு ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் டிரைவர் இருக்காங்க. இவங்களை தவிர அந்த பஸ்ல யாருமே கிடையாது. ஒரு மிட் நைட்ல வந்து இந்த பஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டாப்ல ஒரு 3 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பஸ் டிரைவர் வந்து நிறுத்த முன்னாடி போயிட்டாரு. உடனே அந்த டிக்கெட் கலெக்டர் லேடி வந்து இவர்கிட்ட இல்லை நீங்க அங்கே நிறுத்தணும்னு சொல்லிட்டு அகைன் வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்துறாங்க. அவங்க 3 பேரும் ஏறுறாங்க பஸ்ல. ஆனா அவங்க 3 பேரும் ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அதாச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து செயல்படுறாங்க நடக்கிறதுக்கு. நடுவில் இருக்கிறவர் நல்லா ஃபுல் மப்புல இருக்கிற மாதிரி வந்து 2 பேருமேலேயும் கையை பொட்டி இப்படி தலையை தொங்க போட்ட மாதிரி வந்து பஸ்ல ஏறுறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல லாஸ்ட் சீட்ல உட்காடுறாங்க. ஸோ பஸ் இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த லேடி எதர்ச்சியா வந்து பின்னாடி திரும்பி ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவன் வந்து இப்படி குனிஞ்ச மாதிரி அந்த லேடியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த ஆள் நம்மளை பார்த்து முறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்ல வந்து அந்த யங் கப்பிள்ஸ் இருக்காங்களா அவங்க இறங்கிடுறாங்க. இப்போ இந்த பஸ்ல இந்த டிக்கெட் கலெக்டர் லேடி, டிரைவர், அப்புறம் வந்துட்டு இந்த வயசான அம்மா, அப்புறம் இந்த சின்ன பையன், இவங்க இருக்காங்க. இவங்களை தவிர்த்து அந்த 3 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் தான் வந்து பஸ்ல இப்போ இருக்காங்க. ஸோ பஸ் அகைன் டிராவல் ஆகிட்டே இருக்கு. அகைன் இந்த லேடிக்கு வந்து ஒரு டவுட் வருது. டவுட் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அவன் வந்து அந்த சின்ன பையனை முறைச்சிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கும் அகைன் ஒன்றுமே புரியல. சரி நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்க வேணா, அவங்க கடுப்பாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் பார்க்குறாங்க. அகைன் இது மாதிரி வந்து மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் வந்து முறைச்சிட்டு இருக்கதா பார்க்குறாங்க. இவங்க அப்படியே திரும்பி அந்த டிக்கெட் கலெக்டர் லேடியும் அதுக்கப்புறம் அந்த டிரைவரையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி சீட்டில் வந்து டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த டிக்கெட் கலெக்டர் லேடி பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சவுண்டு, அந்த வயசான அம்மா வந்து கத்துறாங்க பஸ்ஸில். திடீர்னு அந்த டிரைவர் கொண்டுமே புரியல, பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டிரைவர் வந்து கேட்குறாரு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இந்த சின்ன பையனோட பர்ஸை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, அந்த பையனுக்கும் ஒன்றுமே புரியல. அந்த பையன் சொல்கிறான் இல்லை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போகுது. அந்த ஆர்கியூமெண்ட் வந்து சண்டையாக மாறுது. இந்த லேடி வந்து அவன் அந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க அந்த பையனை. ஒரு வயசானவங்க நம்மளை அடிக்கும்போது அகைன் வந்து அவங்களுக்கு திருப்பி அடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து தடுத்துக்கிட்டே அந்த அடியை வாங்கிட்டே இருக்கான். அவங்க திட்டுறதையும் பொறுத்துக்கிட்டே இருக்கான். உடனே வந்து இந்த பஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி மேம் வெயிட் பண்ணுங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் நிறுத்துகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே இந்த லேடி கேட்கவே இல்லை, இல்லை முடியவே முடியாது எனக்கு இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டிரைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை மேம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்போ இந்த இடத்துல நிறுத்துங்க, நீங்கள் இங்கே பக்கத்தில் 500 மீட்டரில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இது சின்ன ஏரியா, நான் இங்கே தான் இருக்கேன், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நான் இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், அவங்க இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் லீகலாக அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் இறக்கி விட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் இறங்கிட்டாங்களே, இறங்கின உடனே இந்த லேடி வந்து அந்த பையனோட கையை பிடிச்சி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்குறாங்க. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல திட்டினாங்க, அதுக்கப்புறம் அடித்தாங்க, இப்போ சாரி கேட்குறாங்க. எதுக்குமா இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் உங்கள் உயிரை வந்து காப்பாற்றிருக்கேன், உங்கள் உயிரை மட்டும் இல்லை என் உயிரை நான் சேர்த்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க இவங்க சொல்கிறாங்க. பின்னாடி உட்காந்துருந்த 3 பேர் வந்து நம்ம 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க.
அட முறைச்ச முறைச்சா முறைச்சிட்டு போட்டோமா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேஷுவலா கேக்குறான். கேட்கும்போது இல்ல நான் வந்து எதர்ச்சியா அவங்க ட்ரெஸ்ஸ நோட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து யாருமே நம்ம போட்டிருக்கிற மாதிரி நார்மலா இந்த காலத்து காஸ்டியூம் போடல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். எனக்கு தெரியுமா நான் முன்னாடியே வந்து அந்த டிக்கெட் கலெக்டர் லேடி கிட்ட கேட்டேன் ஏன் வந்து அவங்க இது மாதிரி வித்தியாசமான காஸ்டியூம் போட்டிருக்காங்க, அவங்க ஏதாச்சும் டிராமா குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதாகவும் இவங்க வந்து சொல்றான். இல்ல நான் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா பார்த்தேன், பார்க்கும்போது அவங்க யாருக்குமே காலே இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதை பார்க்கும்போது, அதனால தான் நான் பயந்து போயிட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணி உன்னை நான் இறக்கி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திடீர்னு அந்த பையன் ஐயோ நம்ம பஸ்ஸில் டிக்கெட் கலெக்டர் லேடியும் அதே போல் வந்து அந்த பஸ் டிரைவரும் இருக்காங்க, நம்ம அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆப்வியஸாக வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு நான் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னா அந்த போலீஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களோட லூசு பசங்களான்னு சொல்லிட்டு இவங்களை திரத்தி விட்டுறாங்க. இவங்க போனவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸில் போயிட்டு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டு சொல்ல நியூஸும் அதை வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து மீடியா யூஸ்வலாக இது மாதிரி ஹாட் டாபிக்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்றதுனால. ஸோ என்ன ஆகுதுன்னு இந்த போலீஸ் அப்படியே விட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த பஸ் அத்தாரிட்டியிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது இவங்களுக்கு, என்னன்னா பஸ் நம்பர் 375 நேத்திக்கு வந்தது காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ்க்கு மைண்ட்ல வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசான அம்மாவும் அந்த சின்ன பையனும் தான். ஸோ இவர் உடனே வந்து அவங்க ரெண்டு பேர் அட்ரஸ வாங்கிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பினார் ஆப்வியஸா. ஸோ அவங்கள போயிட்டு தேடி போய் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க கிட்ட மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த போலீஸ்காரங்க வாங்கினதுக்கு அப்புறம் மேலே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ்ஸை தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அங்கே இருந்த ஃப்ராக்ரன்ஸ் ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு குட்டை மாதிரி ஒரு பள்ளம் இருந்துச்சு. அந்த பள்ளத்தில் இந்த பஸ் வந்து விழுந்து கிடக்கிறதை இவங்க வந்து எதர்ச்சியாக நோட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ண உடனே அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. வெளில எடுத்த உடனே அந்த உள்ள இருந்த டெட் பாடிஸை பார்க்கும்போது ஃபுல்லாக டீகம்போஸ் ஆயிருக்கு. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஆப்வியஸாக இவங்க வந்தது முந்தா நாள் நைட்டு, கேஸ் எடுத்தது நேத்திக்கு. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில், அதாச்சும் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் ஒரு இறந்து போன பாடி வந்து தண்ணியில் விழுந்தால் கூட டீகம்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்க பாடி மொத்தமாக டீகம்போஸ் ஆயிருக்கு, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண இவங்க அங்கே இருந்த லோக்கல் சிசிடிவி ஃபுட்டேஜஸை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது அந்த பஸ் வந்ததுக்கான தடம் எந்த ஃபுட்டேஜும் கிடையாது. இவங்க அகைன் ஷாக் ஆகிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் ஃபைன், இந்த பஸ்ஸு உள்ளூரில் தான் சுற்றுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் வந்து பெட்ரோல் அவ்வளோ இருக்காது. பெட்ரோலை வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா, க்ளூ கிடைக்குதா, யோசனை கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணால் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கில் பெட்ரோலே இல்லை, ஃபுல்லாக வந்து பிளட்டு தான் இருக்குது. இவங்க அந்த பிளட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. இதோட இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் சைனாவில் இது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியாக தான் இருக்கு. இது போல ஒரு ஸ்டோரியில நீங்க இப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அந்த சின்ன பையனாகவும் அந்த பெரியவங்க வந்து கூட யாராச்சும் இருந்தாங்களோ, இல்ல ஓகே பெரியவங்களே இல்லை உங்க கூட, நீங்க மட்டும்தான் அந்த பஸ்ல இருக்கீங்க, அப்போ நீங்க அந்த பஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப வியடா இருக்காங்கன்றத நீங்க எப்படி எப்பெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது போல வந்து நீங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுங்க அப்படின்னு. கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன், நான் அதுக்கான கண்டென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கண்டிப்பா பேசுறேன். தேங்க்யூ.